வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ்நாடு சார்ந்த சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வருகின்ற ஓரல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாய்மொழி தேர்வுக்கு வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரியாக வருமா கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டினை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. அந்த அடிப்படையில் தான் அந்த கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 25 கொஸ்டின் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு இந்திய அளவில் பரப்பளவில் 8வது மாநிலம். ஏரியா வைஸாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில் 8வது பெரிய மாநிலம்னு கேட்டாக்க தமிழ்நாடு வந்து 11வது பெரிய மாநிலம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வருடம் சென்னை மாநிலம் என்பது வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1969 சென்னை மாகாணமாக இருந்த நமது மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அப்ப இருந்த சிஎம் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் தான் வந்து இந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் அடைந்த பின்பு இருந்த முதல் முதலமைச்சர். அந்த கொஸ்டின் கேட்டால் கூட அவர் தான். தமிழ்நாடு சென்னை மாநிலம் என்பது தமிழ்நாடாக மாறிய ஆண்டு வந்து 1969. அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் பழம் ஃப்ரூட் என்று அழைக்கப்படுவது எதுனா பலாப்பழம். ஜாக் ஃப்ரூட் தான் தமிழ்நாட்டின் மாநில பழம். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை. அது வந்து இப்போ வரலைக்கும் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள 38வது மாநிலம், அதாவது கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மயிலாடுதுறை. மயிலாடுதுறை தான் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். இதுக்கு வந்து 38வது மாவட்டம். அது மாதிரி அதுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட மாவட்டம் 37வது மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டம். இது வந்து 37வது மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம், 38வது மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய மாவட்டம் எது தமிழ்நாட்டில்? இப்போ நமக்கு தெரியும் 38 மாவட்டம் இருக்குது. அதில் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயிலின் வளாகம் மிகப்பெரியது கேட்டோம்னா நம்ம ராமேஸ்வரம் கோயில் தான். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களின் வளாகத்திலே மிகப்பெரிய வளாகம் வந்து ராமேஸ்வரம் கோயில். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் உள்ள வெளியான முதல் தினசரி பத்திரிகை, அதாவது நியூஸ் பேப்பர், இந்தியா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வெளியான நியூஸ் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மித்திரன். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் பறவை என்று அழைக்கப்படுவது எதுனா மரகத புறா. மரகத புறா தான் தமிழ்நாடு மாநிலத்தின் பறவை. அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் விலங்கு என்று அழைக்கப்படுவது வரையாடு. வரையாடு தான் தமிழக மாநிலத்தின் விலங்கு என்று அழைக்கப்படுவது. அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் மலர் ஃப்ளவர் பூ எதுன்னு கேட்டிங்கன்னா காந்தல் மலர். காந்தல் மலர் தான் தமிழ்நாட்டின் தமிழக அரசின் மலர். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் மரம் என்று அழைக்கப்படுவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் அது பனைமரம். பனைமரம் தான் தமிழக நாட்டின் மரம். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் விளையாட்டு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா சடுகுடு. அது வந்து கபடின்னு தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதுக்கான உண்மையான பேர் வந்து சடுகுடு. அதே மாதிரி தமிழ்நாடு மாநிலத்தின் நடனம் டான்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பரதநாட்டியம். இந்தியாவிலேயே பரதநாட்டியம் வந்து ரொம்ப ஃபேமஸு. அதற்கான ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழகத்தில் உள்ள மொத்த தாலுக்காக்களின் எண்ணிக்கை, தாலுக்கான்னு நம்ம சொல்லக்கூடிய தாலுக்கா எண்ணிக்கை வந்து 310. நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள மொத்த வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை, இங்கிலீஷில் வந்து ரெவன்யூ வில்லேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் மொத்த எண்ணிக்கை 17,680. நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள மொத்த மாநகராட்சிகள் எத்தனை, அதாவது வந்து முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து மொத்தம் இப்போ வரலைங்க 15.
நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள மொத்த நகராட்சிகளின் எண்ணிக்கை, முனிசிபாலிட்டிஸ், 121. நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள மொத்த ஊராட்சி ஒன்றியங்களின் எண்ணிக்கை, இது வந்து பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க, அதனால வந்து பிளாக்னு சொல்லுவாங்க, வட்டாரம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 385, தமிழகம் முழுவதும் உள்ள பஞ்சாயத்து யூனியன் 385. தமிழகத்தில் உள்ள மொத்த பேரூராட்சிகளின் எண்ணிக்கை, இது வந்து டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம், பேரூராட்சிகள், இது வந்து 528. நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள மொத்த ஊராட்சிகளின் எண்ணிக்கை, இது வந்து கிராம பஞ்சாயத்து, இதான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பார், ஊராட்சி தலைவர் இருப்பார், பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 12,618, 12,618. நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை, மக்களவை தொகுதினா லோக்சபா, எம்பி தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அது வந்து 39. நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம எலெக்ஷன் வைக்கும்போது மொத்தம் 40 சொல்லுவாங்க, அது தமிழ்நாட்டில் வந்து 39 பிளஸ் வந்து பாண்டிச்சேரி, எல்லாம் சேர்ந்து தான் வந்து 40. தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ளது வந்து 39. நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை, அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து 234, 234 எம்எல்ஏ தொகுதிகள், 234. அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த பரப்பளவு, அதாவது ஏரியா வைஸ் நம்ம 11 பார்த்தோம் இந்திய அளவில், அதோட மொத்த பரப்பளவு ஸ்கொயர் கிலோமீட்டர், அதனால வந்து சதுர கிலோமீட்டர் தமிழ்ல சொல்லணும்னா 130,058, 130,058 ஸ்கொயர் கிலோமீட்டர், இதுதான் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த பரப்பளவு, இந்திய அளவில் 11 இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் மொத்த இந்த 25 க்வெஸ்டின், இது வந்து எல்லாமே தமிழ்நாடை பற்றிய சில குறிப்புகள், கண்டிப்பாக இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க, நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.